இந்தியாவிலேயே முதல் முறையாக பெருந்தமணியில் ஏற்பட்ட வீக்கத்திற்கு அறுவை சிகிச்சையின்றி அதிநவீன முறையில் சிகிச்சை அளித்து சென்னை காவேரி மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பிரபாகர ராவ் என்பவருக்கு அடிவயிற்றில் அயாட்ரட் எனப்படும் பெருந்தமணி ரத்த நாளத்தில் வீக்கம் ஏற்பட்டிருந்தது. கடும் வயிற்று வலியால் அவதிப்பட்டு வந்த அவர் சென்னை காவேரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் பெருந்தமணி சிகிச்சை பிரிவினர் அறுவை சிகிச்சை இல்லாமல் எனகொண்டா ஸ்ட்ரென்ட் என்ற அதிநவீன முறையை பயன்படுத்தி சிகிச்சை அளித்தனர். இச்சிகிச்சை இந்தியாவிலேயே இங்குதான் முதல் முறையாக செய்யப்பட்டுள்ளது. இந்த நவீன சிகிச்சையால் பெரும் செலவு குறைவதோடு நோயாளி விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். இரத்த குழா வழியாகவே எண்டோவாஸ்குலர் மெத்தட்னு உள்ளுக்குள்ளே ஒரு டியூப் வழியாக உள்ள செலுத்தி இந்த இரத்த குழாயை ஒரு கிராஃப்ட் எண்டோ கிராஃப்ட் வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியும். அது ரீப்ளேஸ் பண்ணியாச்சுன்னா இந்த இரத்த குழா இந்த அயோட்டாவையும் இந்த எண்டோகிராஃபியும் மேட்ச் பண்ணி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா ஆல் த பிளட் வந்து அந்த டியூப் வழியாக போகும். இப்போது அந்த வீங்கி இருக்கிற போர்ஷன் வந்து அப்படி ஆட்டோமேட்டிக்காக கிளாட் ஆகி சுருங்கிடும். ஸோ இந்த சிகிச்சை தான் இதில் இவருக்கு அளிச்சிருக்கிறது வந்து அதுலேயும் ஒரு நவீனம். இந்த சென்ஸ் இதில் வந்து எந்த இடத்துல நம்ம பொசிஷன் பண்ணுறோங்கிறது அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு புது டிவைஸ். அது இந்த இந்த இரத்த குழா வளைஞ்சிருக்குது, அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஃபிக்ஸ் ஆகி இதுவாகும். அது மாதிரி ஒரு டிவைஸ் அனகொண்டான்னு ஒரு நியூ டிவைஸ் வந்திருக்கு. திஸ் இஸ் தி ஸ்டென்ட் சிஸ்டம். இது வந்து இது எல்லாமே கம்ப்ரஸ் பண்ணி ஒரு சின்ன டியூப் மாதிரி இப்படி இருக்கும். இந்த டியூப் வந்து காலில் ஒரு இரத்த குழாய் வழியாக அந்த அன்யூரிசம் இருக்கிற இடத்துக்கு போய் அந்த இடத்துக்கு போனவுடனே இதை ரிலீஸ் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி அந்த அன்யூரிசம் கம்ப்ளீட்டாக சீல் ஆகிடும். இது வந்து பெர்மனெண்ட்டாக பாடிக்குள்ளே இருக்கக்கூடியது. இது துணி மாதிரி ஒரு அம்பரல்லா மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற இடத்துல இருக்கும். இது வெரி சேஃப், இட் ஸ்டேஸ் தேர் ஃபார் லைஃப். அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.